ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். ஜோதிடத்தில் மற்ற நேரங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த கிரகப்பெயர்ச்சின்னு வர்றப்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சனி பெயர்ச்சி ஆதுன்றாக, குரு பெயர்ச்சி ஆதுன்றாக, ராகுகேது பெயர்ச்சி ஆதுன்றாக, நம்ம ராசிக்கெல்லாம் என்ன சொல்லுது, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதில் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். அப்போது இந்த கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக ஜோதிடத்தை எப்போ எடுப்போம், ஒரு கல்யாணம் பண்ணுறது இல்லை வந்து ஒரு வீடு வாசல் கட்டணும், ஒரு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான டைமில், அல்லது வந்து ஒரு சில சிரமமான நேரங்களில் சரி ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருடைய கவனமும் ஒரே டைமில் திரும்புறது அப்படிங்கிறது வந்து இந்த கிரக பயிற்சி அப்போ தான் ஜோதிடத்தை நோக்கி எல்லாருடைய கவனமும் திரும்பும். அப்படி இப்போ திரும்புறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது அதனால் ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவதாக நிற்கக்கூடிய தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இவ்வளோ நாளாக தனுசு ராசிக்கு ராகு கேது எங்கே இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரியான பலன் ஈஸியாக வரும். அப்போது தனுசு வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம், கேது இருந்தது வந்து கும்பத்தில் இருந்தார். அதே மாதிரி ராகு இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியனுடைய வீடான சிம்மத்தில் இருக்கார். இப்போ இந்த ராகு பெயர்ச்சியாகி கடகத்துக்கும் கேது பெயர்ச்சியாகி மகரத்துக்கும் வரப்போகிறாங்க. இப்போ இது என்ன மாதிரியான பலன் செய்யும். ஏற்கனவே தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு நிற்கிறார். பத்தில் குரு நிற்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அதுவுமே இப்போ பெயர்ச்சியாக போகுது. செப்டம்பர் ரெண்டாம் தேதி அவ்வளோதான், என்ன ஷார்ட் டைம் வந்தாச்சு. ஸோ செப்டம்பரில் அது பெயர்ச்சியானதுமே குருவனுடைய சஞ்சாரம் சாதகமான சஞ்சாரமாக மாறிடும். பதினொன்றாம் இடத்துல குரு நிற்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்னாலே அந்த ஜாதகனுக்கு யோகம்ன்றான். அப்போது இந்த ராசிக்கு வந்து தனுசு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு வந்து நிற்கிறதுங்கிறது யோகமான அமைப்பத்தையும் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? தத்தமது ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுடு ஆரெட்டு விரையாதி சூழாமல் நேராமலும் ஒத்தபதனொன்றாதி தருமாதி கூடுகனும் உதய குருவாய் மேவினும் வைத்த பதினொன்றதனில் வெகுவேறு குலாவினும் வைத்த பதினொன்றதனில் வெகுவேறு குலாவினும் மகராசதன யோகனம்னு. அப்போ பதினொன்றாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதுங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல குரு வர்றாருல, அப்போ அது நல்ல விஷயம் தானே? அப்படின்னா நல்ல விஷயந்தான், அதில் பிரச்சனை இல்லை. ஒன்று. இன்னொன்று வந்து, அப்போ குரு சஞ்சாரம் ஜாதகமாயிருது, சனி பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, சனி பகவான் வந்து தனுசுக்கு வர்றார். இப்போ ஏழரை சனி நடந்துட்டுருக்கு, ஆக்சுவலாக விரைய சனி நடந்துட்டுருக்கு, டிசம்பரில் அது முடிஞ்சு ஜென்மச்சனி ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி ஜென்மச்சனியில் வந்து ரெண்டாவது சுத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். இந்த முதல் சுத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். முதல் சுத்துனா மோஸ்ட்லி வயசு கம்மியாக தான் இருக்கும், ஒரு படிப்பு அல்லது தொழில் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ சனியினுடைய சஞ்சாரங்கிறது ரெண்டாவது சுத்து ஏழரை சனியாக இருக்கிறவங்களுக்கு அதுலேயும் ஜென்மச்சனியாக வந்து நினச்சின்னா நல்ல யோகத்தை செய்யணுன்ற மாதிரியான அமைப்பு. இந்த பக்கம் குரு வந்து பெயர்ச்சியாகி வர்றதுங்கிறது வந்து பதினொன்றுக்கு வந்துடுறாரு, பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டும் ஓகே. இதில் ராகு கேது பெயர்ச்சி எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, ராகு எட்டில் போய் நிற்கிறார், கேது ரெண்டில் நிற்கிறார். ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எட்டாம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த திருமணம் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் போது பாருங்கள். அப்போ இந்த திருமண காலம் அப்படின்னு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தள்ளி போகும். அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் தசாபுத்தியும் நடந்ததுன்னா உறுதியாகவே தள்ளி போகும். இல்லை தசாபுத்தி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு சில தடுமாற்றத்துக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கணுன்ற மாதிரியான அமைப்பில் வந்து நிற்கும். ஸோ மொத்தத்தில் திருமண காலம்ங்கிறது ஸ்லோவாகிறதுக்கான அமைப்பு இருக்குது. கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் தள்ளி போகிறதுக்கு அமைப்பு உண்டு. ஏன்னா இந்த பீரியடில் கிடச்சிருந்துருக்கணும். சப்போஸ் இதில் ஏதாவது டிலே ஆகிருந்ததுன்னா இன்னொரு ஒரு வருஷம் தள்ளி வரணுன்ற மாதிரியான அமைப்பு வந்துடும். அப்போ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த தனுசு ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும். ஈவன் அவருக்கு இப்போ குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல தான் ராகு வந்து நிற்கிறாரு.
வித்தை ஸ்தானத்துல தான் ராகு வந்து நிக்கிறாரு. ஆனா அந்த ராகு வந்து கடகத்துல வந்து உட்கார்றதுனால யோகத்தை செய்யக்கூடிய விதத்துல உட்காந்துருக்கார். ஏற்கனவே கடகத்துல ராகு உட்காந்தா யோகம்ன்றான். ரெண்டாவது ராகு எதுக்கு சொந்த வீடு இல்லை, நாலாம் இடத்துலதான் வந்து உட்கார்றாரு. அப்ப நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துல உட்காந்தா என்ன மாதிரியான பலன் செய்வாரோ அது மாதிரியான பலனை கொடுத்துருவார். அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் வந்து இந்த பெரிய படிப்பு உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வின்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான டெவலப்மெண்ட் இருக்கும். அதான் நாலாம் இடத்துல வந்து ராகு நிற்கிறது. வித்தையான் வித்தை தண்ணியில் விளங்கிய சுபரோடர புத்தியால் சுபனை பார்க்க புதனுமே பலவானாக வித்துவான் ஆகி மிக்காய் மிகுந்தவன் சதுரனாகி உத்தரவாதியாகி உலகினிலிருந்து வாழ்வான் அப்படின்னா. அப்போது நாளில் அந்த ராகு நிற்கிறதுங்கிறது நல்ல விஷயம். அப்போ பிள்ளைகளுடைய கல்வியை வந்து நல்லபடியாக மேம்படும்ன்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் வந்து உயர்கல்விக்காக வெளிநாடெல்லாம் போயிருப்பாங்க, அவங்க இப்போ வந்து திரும்பி வர்றதுக்கான அமைப்பு, கல்வியை முடிச்சுட்டு வர்றதுக்கான அமைப்பு. இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும், அதாவது படிப்பு முடிஞ்சு அங்கேயே வேலை கிடச்சிருமா? ஏன்னா அங்கேயே வேலை கிடச்சிச்சின்னா அப்படியே வந்து விசாக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாப்புல அப்படின்னாக்கா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு வலுவாகவே சொல்லலாம்ன்ற மாதிரியான அம்சம் அந்த நாலாம் இடத்துல ராகு வந்து நிற்கிறதுங்கிறது. இருப்பிட மாற்றம்ங்கிறது தொடர்ந்து கண்டினியூ ஆகும். அதே மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வியில் இருக்கிற சின்ன பசங்களாக இருக்காங்க, தனுசு ராசியில் இருக்கவங்கன்னா அவங்க கல்வியில் தான் இப்போ ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா படிக்கிறத விட்டுட்டு பாக்கி எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செய்வேன். இந்த தனுசு ராசியில் சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க கூடவே உட்காந்து அவங்க அம்மாவும் படிக்கணும். அவனை படுறா படுறான்னு சொல்கிற நேரம் அவங்க அம்மா புஸ்தகத்தை எடுத்தால் அது 4 டிகிரி வாங்கிவிடும். அப்படி தாய் தகப்பனாரை படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வீட்டிலேருந்து, யார் இந்த தனுசு ராசிக்காரங்க சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா. அப்போ அவனுங்களை தட்டி கொடுத்து, ஏன்னா விரட்டவும் முடியாது, அவங்கள தட்டி கொடுத்து தான் கொண்டு வரணும். அப்போ படிப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி தட்டி கொடுத்தே தான் கொண்டுட்டு வரணும். இது ஆரம்ப கல்வியில் இருக்கவங்களுக்கு. உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், வேலையில் வந்து ஒரு இடமாற்றம் வர்றதுங்கிறது, டெப்டேஷன் வர்றதுங்கிறது, டிரான்ஸ்ஃபர் வர்றதுங்கிறது, அல்லது வந்து கம்பெனி சேஞ்ச் பண்ணலைன்னா இவங்க சேஞ்ச் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு மாறுறதுங்கிறது, இப்படி வேலையில் ஒரு மாற்றம்ங்கிறது எதிர்நோக்கி நிற்கிது. ஏன்னா ஏற்கனவே வேலையில் ப்ரெஷர், நிறைய ப்ரெஷர். ஏன்னா 10ல் குரு நிற்கிறதுங்கிறதுனால வேலையில் நிறையா ப்ரெஷர் இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ 8ஆம் இடத்துக்கு ராகு பேச்சார், நல்ல வேலை மட்டும் கிடைக்கட்டும் கொய்யால் அந்த கம்பெனியை தூக்கி எரிஞ்சு விட்டு நான் போகிறேனா இல்லையான்னு மட்டும் பாரியா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரியும் நான் போனதுக்கப்புறம் அப்படின்னு ஆகல அப்படியான டைம். இப்போ வேறு இடத்துல வேலை கிடைக்கும், அதுவும் வந்து வேலை எப்படி கிடைக்கும்னா இருப்பிட மாற்றத்தோடு கிடைக்கும். தட் இஸ் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தோடு கிடைக்கும். ஜீவனஸ்தானமும் சேர்ந்து மாறும், ஜீவிதம் பண்ணக்கூடிய இடமும் சேர்ந்து மாறும்ன்றான். அப்போ ராகு 8ல் நிற்கிறதுங்கிறதுனால. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்க கடன் உறவுக்கே இருக்குது, புதுசாக கடன் வாங்காமல் இருக்கணும். ஏன்னா கடன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், சொத்து வாங்குறோம்னு கடன் வாங்க வேண்டாம், வாங்குறத கொஞ்சம் தள்ளி கூட வச்சு வாங்கிக்கலாம். அப்போது நல்ல விஷயத்துக்கு கடை வாங்குறதா இருந்தாலுமே கடன் படாமல் இருக்கிறதுங்கிறது தான் இப்போ சிறப்பான விஷயம். விடம் கொண்ட மீனை போலும் வெந்தழல் மெழுகு போலும் படம் கொண்ட பாம்பின் வாயில் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமபானம் செருக்கட துற்றபோது கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படின்றான். அப்படி கடன்பட்டால் இப்போ கலங்க வச்சுப்படும், அதனால் கடன் படக்கூடாது. ஏற்கனவே இருக்க கடன் அடப்படுமா அதை அடைச்சிக்கலாம், அதில் ஒரு சில கவலைகள் இருந்தாலும் பெருசாக ஒன்றும் வரப்போகிறதில்ல, அடைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கடை வாங்கினீங்கன்னா தான் நிறைய போட்டு இடிக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் மற்ற காரியங்களை நிறுத்தி வச்சு கூட கடன் வாங்குறத தவிர்க்கிறதுக்கான வழிமுறையை பார்த்துக்குங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த கோர்ட்டு வழக்கு கேஸு இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க இல்லையா, அது ஆல்ரெடி நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த கேஸை இழுத்துக்கிட்டே போனத்தையும் சரியாக இருக்கும், சட்டுன்னு முடிக்க விடக்கூடாது, முடிஞ்சிச்சு மாட்டிக்கும், அதாவது நமக்கு நெகட்டிவாக முடிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட உண்டு. அந்த பீரியடில் வந்து இந்த பீரியடில் கேஸ் முடியக்கூடாது. அப்படி சப்போஸ் முடியுதுன்னா அப்பீல் அப்பீல் போவீங்கிற மாதிரியான பாயிண்டை கூட அதில் சொல்லலாம். ஏன்னா 8ல் ராகு வந்து நிற்கிறதுங்கிறதுனால கடன் அப்படி சொல்லுது. நோயினுடைய பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் 8ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கிறதுங்கிறது இந்த பேக் பெயின் வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, பேக் பெயினோடு தொடர்பான கால் வலி வர்றது, அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஷோல்டர் கைவலி வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான அம்சம் அந்த ராகு வந்து 8ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறது. இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து கண் சம்மந்தப்பட்ட வகையில் வைத்தியம் பார்க்க வேண்டியது வரும். தட் இஸ் கண்ணாடி கண்ணாடி ஓடுறது, கேட்ராக்ட் மாதிரி ஏதாவது வைத்தியம் பார்க்குறதுங்கிற மாதிரியான வைத்திய செலவுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக படுக்க வைக்கிறதுக்கெல்லாம் அமைப்பு இல்லை.
அதே மாதிரி அட்டமஸ்தானத்தில் ராகு நிற்கிறதுங்கிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது, கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மார்க்கெட் ஷேர்ஸில் இருக்கிறதுங்கிறதுலாம் கூடுமான வரைக்கும் ஃபண்ட் அதிலிருந்து குறைச்சிருங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருங்க. மேற்கொண்டு எதுவும் போட வேண்டாம். இந்த ஒரு வருஷம் போட்டோம், ஒரு வருஷங்கிறது 1.5 வருஷம் கூட போட்டோம், அதுக்கப்புறம் போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ போடுறதுங்கிறது 1-2 தடவை யோசிச்சுத்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் இந்த பீரியடு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அட்டமத்தில் ராகு நிற்கிறதுங்கிறது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இது பணத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது சரியாக வரும். ஏன்னா நெருங்கின ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் இந்த மாதிரியான வேலைகளில் போய் இறங்கி நின்னீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அதனாலேயே கெடுத்துக்க வேண்டியது வந்துடும். அதனால் கூடுமான வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் வரவு செலவில் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். வருத்தம் வந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு வருத்தம் வர்றதை விட கொடுக்காமல் வருத்தம் வர்றதுங்கிறது நல்ல விஷயம் இல்லையா? ஒன்று. அடுத்தது அஷ்டமஸ்தானத்தில் ராகு வந்து நிற்கிறதுங்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை போய் பண்ணிங்கனாலும் 1-2 தடவை போய் முட்டினாத்தே அந்த வேலை கரெக்டாக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடுது. அதனால் 1-4 தடவை எஃபர்ட் எடுக்கிறதுக்கு பழகிக்கங்க, அது மட்டுமே போதுமானது. ஒரு சிலர் வந்து நான் வெளிநாடு போகலான் இருக்கேன், அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இப்போ கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான அமைப்பு, தட்டி போகிறதுக்கான அமைப்பு. ஏன்னா கேது 2ல இருக்கிறதுங்கிறதுனால நீங்கள் வெளியேறி போகிறதுக்கான அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் கூட 8ல ராகு இருக்கிறது அந்த வாய்ப்பை கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான அமைப்பு இருக்குது, ஆனால் வெளிநாட்டு பிரயாணம்ங்கிறத அவ்வளோ வலுவான அமைப்பில் ஸ்ட்ராங்காக சொல்லலைன்ற மாதிரியான ஒரு அம்சம் தனுசை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இடமாற்றம்ங்கிறது இருக்கும். சப்போஸ் வெளிநாட்டிலே இருக்காங்க அப்படின்னா அவங்க அங்கேயே தான் இருக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு, முடிச்சு விட்டு இங்கே வர்றதுக்கான அம்சம் இல்லை. சிலர் பெர்மனண்டாக செட்டில் ஆகிறதுக்கான தாய்நாட்டுக்கு வந்துடலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு செட்டப் தான் அதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சொத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம், சொத்து பத்து வாங்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் சொத்து வாங்குறதுக்காக கூட கடை வாங்க வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு சைடில் வந்து ப்ராப்பர்ட்டி சைடில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். வரவு செலவை பொறுத்த வரைக்கும் 1-2 தடவை கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு வந்து கணவன் மனைவி கடையில் பிரச்சனைகள், சண்டைகள், அது இதுன்னு அடித்து உருட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு ஃபைனலைஸுக்கு வரும். ஒன்று, எல்லாம் சேர்ந்து பிரச்சனை இல்லாமல் ஒத்து போயிடணும், இல்லைன்னா அத்து போகிறதுக்கு ரெடி பண்ணி கோர்ட் வரைக்கும் போயிடுவாங்க. அப்போ தனுசை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துட்டால் இப்போ அந்த குடும்பத்தில் சத்தம்னு வருது இல்லையா, நல்ல ஒரு கழகு சொல்லாமல் இருப்பதுன்னு ஆகலை, அப்போ நல்லவங்க எதுவும் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்றாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருங்க, அதான் சரியாக இருக்கும் அப்படின்றது தனுசுவை பொறுத்த வரைக்கும். அப்போ 2ல கேது நிற்கிறதுங்கிறது அப்படின்னு எடுத்துட்டால் 2ல கேது நிற்கிறதுங்கிறது குடும்பத்தில் வந்து வயசு கம்மியாக இருந்தால் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கொஞ்சம் குறையணுன்ற மாதிரியான அமைப்பு. வயசு கூடினவங்களாக இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லணும்னா வயசு ஓனவுன்னு சொல்கிறாங்கல்ல, வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்களுமே வந்து இதையும் பார்ப்பா அதையும் பார்ப்பாங்கிற மாதிரி அப்படி கேஷுவலாக சொல்லி பழகிக்கணுமே தவிர இன்னமும் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வராதுன்ற மாதிரியான அமைப்பில் தான் இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் 2ம் இடத்துல நிற்கக்கூடிய கேது பகவான் வந்து கையில் இருக்க பொருளாதாரத்தை செலவுன்னு வைப்பார். அதனால் கூடுமான வரைக்கும் சிக்கனமாக இருக்கிறதுங்கிறது நல்லது. அப்போ நீங்கள் இதுக்கு 2 விதமான பரிகாரம் பண்ணால் சரியாக இருக்கும். எப்படி பண்ணணும்னா, ஒன்று வந்து பிள்ளையாருக்கு ஏரானை காவிலுரை என்னானை கன்றடித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பத்தி வரும், புத்திர உற்பத்தி வரும், சத்தி வரும், சித்தி வருந்தான்றன்ல, அப்போ எண்ணிய காரியம் சித்தி ஆனன்றது சித்தி விநாயகரை பிடிக்கணும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அப்படின்றாங்கல்ல, அப்படி கற்பக கணபதியை கெட்டியாக பிடிச்சாலே போதுமானது. பிள்ளையார் வழிபாடுங்கிறது நல்லது. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிள்ளையாரை கும்பிட்றதுங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது வந்து கேது 2ல இருக்கிறதுக்கான பலனாக எடுத்துக்கிடலாம். ராகு 8ல இருக்கிறதுக்கான ஒரு பூஜை அப்படிங்கிறது வந்து துர்க்கைக்கு விளக்கு வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் டியூஸ்டேயில் 3-4:30 ராகு காலத்தில் விளக்கு வைக்கிறது நல்லது. ராகு காலம்ங்கிறது இந்தியாவில் ராகு காலம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்து டியூஸ்டே 3-4:30 இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊர் டயத்தை கன்வெர்ட் பண்ணி நடுச்சாமத்தில் இருந்துச்சு விளக்கு வைக்கக்கூடாது. 3-4:30ங்கிறது யார் எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் 3-4:30 எதுவோ அதுதான் ராகு. ஸோ அப்படி தான் எடுத்துக்கிறனமே தவிர இந்தியாவில் எந்த டயம் இருக்குது அதுக்கு ராகுக்கு ஈக்குவலான டயம் அங்கே என்ன அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல்
துர்க்கைக்கு விளக்கு வைக்கிறதன் வழியாக நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலர் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து இந்தியாவில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது கூட ஒன்றுக்கு ரெண்டு முறை ஓட்டி காமிச்சு கூட வாங்கிடுறாங்க. ஆனால் வெளிநாடுகளில் வாங்குறதுங்கிறது ரொம்ப சிரமம்னு சொன்னாங்க. இன்றைக்கு கூட ஒருத்தர் வந்து அவர் பேசிட்டு இருந்தாராதுன்னு சொன்னார். ஆறு எழுதுறவ எழுதுறவங்கள்லாம் எழுதுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த லைனுக்கு வந்து முயற்சியே பண்ண வேணாம், விட்டுருங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து ராகு அது பேரிசியானதுக்கப்புறம் வந்து இதை எடுத்துக்கிடலாம், எது லைசன்ஸ் எடுத்துக்கிறதுங்கிறது அதுக்கப்புறம் சரியாக இருக்கும். டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு. அப்போது ஒரு பக்கம் உயர்கல்வி படிக்கிறதுங்கிறதுக்கான அமைப்பு உண்டு, கல்யாண விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு, கோர்ட்டு கேஸ்லேருந்து விலை இருக்கிறதுங்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் இருந்தாலும் குரு பகவானுடைய சஞ்சாரம் வந்து பிரமாதமான சஞ்சாரம். அடுத்து வர குரு பயிற்சி ரொம்ப நல்ல பயிற்சி. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு வர்றதுனால பொருளாதாரம் கையில் புழங்கிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான அமைப்புக்கு வந்துடும். என்ன தான் வந்து அப்படி டேஞ்சர்ல இப்படி டேஞ்சர்லன்னு சொன்னாலும் தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்போ லாபஸ்தானத்துலேயே அவர் உட்காந்துருக்கிறது, அதுவும் உட்காந்துருக்கிறதும் யாருடைய வீடு, சுக்கரனுடைய வீடு, அசுரகுருவனுடைய வீடு. சப்போஸ் அசுரகுருவான சுக்கரன் வந்து 11 இடத்துல இருந்தோ அல்லது 11 இடத்தை பார்த்துக்கிட்டோ இருந்துருந்துச்சுன்னா அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அது இன்னும் யோகமாக இருக்கும். கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெள்ளிய வித்தையோடும் சீருரு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திடு உலகினோர்க்கே அப்படின்னு நல்லபடியாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அப்பேற்பட்ட அமைப்பு வந்து அந்த இது வந்து குருவனுடைய சஞ்சாரம் வந்து 11 இடத்துக்கு வர்றதுங்கிறதுனால ராகு கேதுவனுடைய சஞ்சாரம் அப்படி ஒன்றும் கடுமையான பலனெல்லாம் செஞ்சிடாது அப்படின்றது தான் இதில் ஸ்பெஷலான விஷயம். அப்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் பொதுவாகவே அவங்க சாஃப்ட் இன் நேச்சர், அதாவது புத்தி பலமானவங்க அப்படின்னு சொல்லலாம். உடல் பலம்ங்கிறது அப்புறம் புத்தி பலமானவங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு வலுவாக சொல்லும். அப்போது அப்பேற்பட்ட வேகத்தில் அப்பேற்பட்ட புத்திசாலித்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்க இப்போ செஸ் விளாடுற மாதிரி அப்படி இந்தந்த இடங்களில் இப்படி இப்படி நகர்த்தி வச்சு காய் நகர்த்தினோம்னா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் தான் இப்போ போனோமே தவிர புது தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது அல்லது அரசுத்துறை வேலைகளுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறது அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுங்கிறது பொண்ணு தேடி போகிறது அல்லது மாப்பிள்ளை தேடி போகிறதுங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அப்படி ஜவும் டைம் மாதிரி இல்லை இல்லைன்னு இழுத்துக்கிட்டே வந்துடும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரியான காரியங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறதுங்கிறது கையில் இருக்க பணத்தை எடுத்து நம்பிக்கையின் பேரில் இன்னொருத்தர் அவரை முன்னேற்றிட்டு நான் வேறு வேலை அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பாதில்ல அந்த மாதிரியான அமைப்பில் கொடுக்கறது. ஈவன் சொந்த பந்தத்துக்கே கொடுத்தாலும் வருத்தம் வந்துடும். அதனால் அந்த கையில் இருக்க காசு பணத்தை இறுக்கி பிடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதில் இறுக்கி பிடிச்சி வைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. வெளிநாட்டு பிரயாணம் போகிறதுங்கிறதுல மட்டும் கொஞ்சம் தள்ளி போடணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. தள்ளி போடணும் மீன்ஸ் அதுவாகவே தள்ளிட்டு போவோம், நீங்கள் ஒன்றும் தள்ளிலாம் போட வேண்டியதில்லை. வெளியிலேருந்து தாய்நாட்டுக்கு வர்றவங்களுக்கும் அதே மாதிரி தான், சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு போகலான்னா கூட அதுக்கு கூட டைம் கிடைக்காது. இந்த ராக்கெட்டில் பின்னால் நெருப்பை வச்சா பிச்சுக்கிட்டு ஓடும் பாருங்க, அது மாதிரி தலைதிரிக்கிற வேகத்தில் ஓடிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பில் இந்த கேதுவனுடைய சஞ்சாரம் இருக்குது. இப்போ வெளியில் தான் இருக்காங்க. அப்போ வந்து அங்கேயும் வந்து ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கான ஃபேமிலியோடு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமானா அதுவும் முடியாது. ஃபேமிலியை விட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பில் தான் அவங்களுக்கும் டைம் ஓடிட்டுருக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்டுன்னு உடம்பு கேட்டாலும் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாதுன்ற மாதிரியான அமைப்பு தான். அப்போ ஓடுற வாம்ப மிதிக்கிற வயசுன்னு ஆகல, அது மாதிரி அந்த வயசில் இருக்கவங்க சம்பாதிக்கக்கூடிய வயசில் இருக்கவங்க இப்போ ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கால நேரமாக சொல்லலான்ற மாதிரியான அமைப்பு. இது இல்லாமல் இதுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டால் பிள்ளையார் வழிபாடும் துர்க்கைக்கு போகிறதுமே போதுமானது. சப்போஸ் வாய்ப்பு கிடைச்சா அல்லது இந்தியா எதுவும் வந்தால் அல்லது தாய்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம காளகஸ்திக்கு போயிட்டு வரலாம், கீழப்பெரும்பள்ளம் போயிட்டு வரலாம், அல்லது வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு, காளகஸ்தி அல்லது கீழப்பெரும்பள்ளம் ரெண்டுமே கேதுவுக்கான ஸ்தலம். திருநாகேஸ்வரம் ராகுவுக்கு போயிட்டு வரலாம், இது போய் வந்தாலே போதுமானது, ஸ்தல யாத்திரையாக எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து கடுமையான பலன்கள் செய்கிறதுக்கான அமைப்புங்கிறது வந்து தனுசு ராசி கிடையாது. ஈவன் அவர் எட்டில் இருந்தாலும், ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து கடக வீடாக போய் அதில் எட்டில் இருக்கிறதுங்கிறதுனால கடுமையான பலன்களை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் ஒரு சில தடங்கல்களை கொடுக்கும்ல, அப்புறம் நம்மளும் கொஞ்சம் தள்ளி நடந்துக்கிறது சரியாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் தள்ளி நடந்துக்கிறது நல்லது. இதுக்கிடையில் வந்து தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புது ஸ்டெப் எடுத்து வைக்கிறத மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க போதுமானது, வேறு என்னமும் செய்ய வேண்டியதில்லை. அப்போ மற்ற கிரக பயிற்சி வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால ராகுகேது பயிற்சி வந்து ஓரளவுக்கு பாதகமாக இருந்தாலும் அது வந்து கடுமையான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தாது, பயப்பட வேண்டியதில்லை.
அப்போ நமது தனுசு நே தனுசு ராசி நேயர்கள் வந்து எல்லோருக்கும் சேர்ந்து வேண்டிக்கங்க, லோகக்ஷேமத்திற்காக உங்களுக்கு வேண்டதும் இல்லாமல் நெல்லுக்கு இறைத்த நீர், வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியமான தொல்லுலைகள், தனுசு ராசிக்காரர் ஒருவர் உடரையில் அவர் உருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு இருக்கட்டும். அப்போ நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.